ஹாய் எல்லாரும் வணக்கம். எல்லாரும் மாடர்ன் மிக்கி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை கேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை பத்தி ஊர் ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கல்யாணம் எனக்கு வேணாம், கல்யாணம் வேணாம், கல்யாணம் எனக்கு வேணாம், கல்யாணம். பாக்கியலட்சுமி, பாக்கியலட்சுமி, பாக்கியலட்சுமி இல்லையாங்க? உள்ள இருக்கமா? என்ன விஷயமா? நான்வெஜ் செஞ்சேன், குடுக்கலாம். அச்சோ, இன்னைக்கு வியாழக்கிழமை ஆச்சுமா, என் ஒய்ஃப் சாய்பாபாக்கு விரதம் இருக்கா, நான்வெஜ் சாப்பிட மாட்டால. என்னங்க ஹயமா, நான்வெஜ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதான் இன்னைக்கு வியாழக்கிழமை ஆச்சா, நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம்மா, நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன். என்ன இருக்கு அதுல? மட்டன் பிரியாணி. பிரியாணியா? சரி கொடுங்க. வியாழக்கிழமை ஆச்சு, நீ தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டியா? பரவாயில்லைங்க, 12 மணிக்கு மேல ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். போயிட்டாங்க. எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணுறது? ஸ்கூலை மூட்டாங்க. ஸ்கூலுக்கு மட்டும் காலைல 6 மணி நேரம் லேட்டாக வர தெரியுதுல, வீட்டுக்கு லேட்டாக வந்தால் என்னவா? ஆமாம், ஏன்டா சட்டை இப்படி அழுக்கு பண்ணி வச்சிருக்க? காலைல வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரேன், இப்போ தான் நீ என்ன பார்க்குற? சாப்பிட்டியா? ஸ்கூலில் ஏதாவது படிச்சியா? அதெல்லாம் கேட்காம சட்டை அழுக்கு பேண்ட் வச்சுக்கின்ற? டே, எல்லா பசங்களும் ஸ்கூல் பேக்கில் புக்கும் லஞ்ச் பேஸ்கெட்டில் லஞ்சும் எடுத்துகிட்டு வரோம். ஆனா நீ ஸ்கூல் பேக்ல லஞ்சும் லஞ்ச் பாஸ்கெட்ல புக் எடுத்துட்டு வர, இமே சாப்பிடாம இருப்பியா? ரொம்ப வாய் பேசுது, வா வாடா. அம்மா, நாளைக்கு எனக்கு ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் இருக்குமா, அதுல நான் என்ன வேஷமா போடட்டும்? நீ அனுமார வேஷப்படு, அதுதான் உன் மூஞ்சி கரெக்டா இருக்கும். சும்மா கலாய்க்காதமா, சொல்லுமா ஒழுங்கா. இதெல்லாம் நீ உங்க அப்பா கிட்ட கேளு, அப்புறம் நான் ஒன்னு சொல்வேன், அவரும் ஒன்னு சொல்வாரு, எதுக்கு பிரச்சனை? இதுலலாம் அவர் தான் எக்ஸ்பர்ட், சரியா? ஆ, சரிம்மா. அதுதே வீதே அழகுல மாட்டு கொம்பு திமுதுல பாவி நெஞ்சு சிக்கி கிடிச்சே பாடிய கருப்பட்டி. ஏண்டா இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வர? பா, இன்னைக்கு நான் எங்கப்பா லேட்டே, அம்மா தான் லேட்டு. ஏண்டி, பையனை டைமுக்கு ஸ்கூல்ல போய் கூட்டு வரணும் தெரியாது? நீங்க சும்மா தானே இருக்கீங்க, போய் கூட்டு வர வேண்டியது. அது அம்மாக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கும்ல, அதனால லேட் ஆயிருக்கும். நாளைக்கு சீக்கிரம் வந்து கூட்டு வந்துருவாங்க, சரியா? அப்பா, நாளைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு அல்ல, நான் என்ன ட்ரெஸ் போடட்டும்? நீ வந்து அனுமதி வேஷம் போடு, அதுதான் உன் முஞ்சி கரெக்டா இருக்கும். எங்க இதே தாங்க நானும் சொன்னேன். இப்படி ரெண்டு ஒரே மாதிரி சொல்லுங்க. அந்த டைம்ல நான் உங்களை யோசிச்சு பார்த்தனா எனக்கு இதா தோணுச்சு. போ, ரொம்ப சிரிக்காம போய் முதல்ல ட்ரெஸ் மாத்து, போ போ. சும்மா போதுமே, என்ன வெயில். மேடம். யோ, யார் நீ? வீட்டு வாசல் நின்னு மேடம் மோடம் கத்திட்டு இருக்க? மேடம், மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் மேடம். உன் மூஞ்ச பார்த்தா மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்த மாதிரி தெரியலையே. பின்னா உங்க வீட்டுல மக்கள் தொகை கணக்கெடுக்க சல்மான் கானியும் ஷாரு கானியும் வர சொல்ல முடியும்? சொல்லுமா, யார் யார் இருக்கானே? நானு, என் பையன், என் வீட்டுக்காரு, என் மாமியார். மாமியார் பேர் என்ன? என் மாமியார் பேரு சிவகாமி. சிவகாமி. பையன் பேரு? அமிதாப். அமிதாப். உங்க பேர் என்னமா? பாக்கியலட்சுமி. உங்க வீட்டுக்கார் பேர் சொல்லுங்க. என் வீட்டுக்கார் பேர் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்ப எப்படிமா எழுதுறது? நான் என் வாயில வீட்டுக்கார் பேர் சொல்ல மாட்டேன். அப்ப வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வேணா அனுப்பிச்சுறீங்களா? சொல்லுமா, நீ வேற. என்னால சொல்ல முடியாதுங்க. ஏமா, நான் எழுதணுமா? வீட்டுக்கார் பேர் சொல்லுமா? வேணா ஒண்ணு பண்றேன், அவரை கூப்பிடுறேன், அவர்கிட்ட கிட்ட தெரிஞ்சு. சரி, அதையாவது பண்ணுங்க, கூப்பிடுங்க. யோ கோபாலகிருஷ்ணா, கோபாலகிருஷ்ணா, இங்க வாயா, உன் பேர் கேக்குறார் பார். என்னம்மா, புருஷன் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? நான் அடுத்தவங்க கிட்ட தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன்னு சொன்னேனா? சார், உங்க பேர் தான் கோபாலகிருஷ்ணா? சார், வாங்க சார். கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன். ஓகே சார். சார், என்ன சார் உங்க பொண்டாட்டி உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க?
சார், உங்க வீட்ல உங்க பொண்டாட்டி இருப்பாங்க சார்? இல்ல சார். தெரியல, உலகத்துல எந்த பொண்டாட்டி எந்த பொசிஷன்ல இருக்கு? தேங்க்ஸ். கரெக்ட் சார். போயிட்டு வாங்க சார். ம், வர சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்பா, அப்பா, நாளைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல என்னப்பா காஸ்ட் போடணும் சொல்லுப்பா. மகாத்மா காந்தி கிட்ட போடு. அது சுரேஷ் போடுறப்பா. விதமணி கிட்ட போமா? அது ரமேஷ் போடுறப்பா. எங்க பேசாம பிச்சைக்கார விஷயம் போட சொல்லுங்க. இவனுக்கு கரெக்டா இருக்கோங்க. அதுவும் இல்லாம மேக்கப் செலவும் மிச்சம். இவன் அப்படி நின்னா போதும், உன் மூஞ்சில பிச்சைக்கார கலை தாண்டவ மாடுதுடா. கண்டாவாங்க ஆமாங்க, சூப்பரா இருக்கோங்க. என்ன கர்ணனுடைய குணம் என்ன தெரியுமா? அவரு கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள். அவர் எப்போ யார் எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அம்மா மாதிரியா? ஏன் அம்மா தானே நீ, எப்போ காசு கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம கொடுப்பாங்க. அம்மாவையும் கர்ணனையும் போட்டு கம்பேர் பண்ணாத. உங்க அம்மா வந்து என்கிட்ட வந்து பிடிங்கி என்கிட்டயே கொடுக்குறா. அது இல்ல, தான் சொந்த காசு யார் கேட்டாலும் கொடுக்குறாரு. ஓகேவா? அந்த படத்துல ஒரு கிளைமேக்ஸ் சீன் வரும், அதான் நம்ம பண்ண போறோம். இப்போ அவரு நான் எப்படி பண்றேன்னு பாரு. நெஞ்சில வந்து அம்பு பாயும், பாஞ்ச உடனே அப்படியே அப்படியே கீழ விழுந்துட்டாரு. விழுந்துட்டு உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் எதை கேட்டாலும் தருகிறேன். இல்லை என்ற வார்த்தை வராத அளவிற்கு என்னிடம் எது இருக்கிறதோ அதை கேளுக்கள், நான் தருகிறேன். இதுதான் ஓகேவா? அப்படி 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 ஃபீலிங்கா பண்ணணும். ஓகே சரி, நீ வா. இப்ப அம்பு அம்பு வருது. என்ன சொல்லு, நான் தமிழ் பேசுற, தூய தமிழ்ல பேசணும். என்ன வேண்டும் கேளுங்கள், நான் தருகிறேன். அப்படி பேசணும், பண்ணு பண்ணு. எதிரா எடுத்து ஏய் சொல்லிட்டேன், நான் போய் வாங்கி வரேன். 2500 டா. ஓகேவா? பாத்துட்டு வாங்க. வாடா. அம்மா அப்பா காஸ்ட் வாங்கி வந்துறோம் அம்மா.
டே, அவர் என்றைக்குமே ஸ்கூல் விஷயத்தில் விளையாட மாட்டார். இப்போ பாரு, உன் காஸ்ட்யூம்காக 2500 செலவு பண்ணி வாங்க போயிருக்காரு, வந்துடுவார். மா, ஒரு நிமிஷம் இங்கே வாமா. என்னாச்சு? வாமா. முதல்ல இங்க வந்து உட்காருங்க. கேட்டீங்களா? காம்படிஷன்ல கலந்துக்காம யாருக்கோ காசு கொடுக்கணுமா? ஏண்டி, நீ நம்ம பையனை கண்ண வேஷம் போட சொல்ற, ஆனா நமக்கு அந்த கண்ணனே வந்து குழந்தையா பிறந்திருக்காண்டி. மத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுதாங்க அந்த கண்ணுடைய கொடைவள்ளல் உள்ளம். அது நம்ம குழந்தைகிட்ட இருக்குடி. எவ்வளோடா? 2500 தானே? தா இல்ல, 2500 இது அவனுக்கு ஃபீஸா கட்டிரு. ஆ, சரியா? எங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எங்க அப்பாவை ஏமாத்தி 2500 வாங்கிட்டா. நாளைக்கு எல்லாரும் கேன்டீன் வந்துருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் ட்ரீட் தான். ஓகே.